Hey, so again, good evening, Bella. இன்னைக்கு கத்துக்க போற கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட சம் போட்டுட்டு இருக்கு. அதுல மெஷரிங் டிவைசஸ் அதுல இருக்கக்கூடிய நியூமரிகல்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல என்ன படிச்சோம்னு ஞாபகம் இருக்காப நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஓகே, ஒருவருக்கும் சம பத்தி வாங்க. அண்ட் அம்மீட்டு அண்ட் ஓல்ட் மீட்டு அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் ஜாயிண்ட் அண்ட் சீரீஸ் அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் ஜாயிண்ட் அண்ட் சீரீஸ் அம்மீட்டரையும் வோல்ட் மீட்டரையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்றீங்க. செல் அப்படின்னா ஒரு செல்லோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. த ரீடிங்ஸ் ஆர் ஏ அண்ட் பி. இதோடது வந்து ஏ, இதோடது வந்து பி. இப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் நவ் ஜாயின்ட் இன் பேரல் வித் தி வோல்ட் மீட்டர். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்றீங்க. இப்ப என்ன சார் ஆகும், ஏ பி குறையுமா ஏ பி அதிகமா, இந்த மாதிரி கேட்கறேன். ஆக்சுவலா இங்க நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணும் பொழுது பேரலலுக்கு என்ன ஃபார்முலா, 1/R1 + 1/R2 அப்போ 1/ன்னு போட்டாலே இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் குறையும். கரெக்டா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஏன்னா பேரலல்ல இருந்தா உங்களுக்கு தெரியும், இதே சீரீஸ்ல இருந்தா ஆட் பண்ணுவீங்க, R1 + R2 அதிகமாகும். அப்போ பேரலல்ல இருக்கிறதுனால இங்க ரெசிஸ்டன்ஸ் உனக்கு நல்லா தெரியும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா, ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா கரண்ட் அதிகமாகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்றது டிராபிக் மாதிரி. அப்ப ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா கரண்ட் அதிகமாகும், அப்ப ஏ அதிகமாகும். கரெக்டா, ஐயும் பியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஐ அதிகமானா பி குறையும். அந்த மாதிரி ஏதாவது அதிக ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் 3 கவனிங்க, ஏ வில் இன்க்ரீஸ் பி வில் டிக்ரீஸ். இப்ப இந்த இந்த க்வெஸ்சனோட ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் பேரலல் வோல்ட் மீட்டரோட எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றதுனாலதான், கனெக்ட் பண்றதுனாலதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் குறையறதுனாலதான் கரண்டோட வேல்யூ அதிகமாகுது. கரண்டோட வேல்யூ அதிகமாகிறதுனா வோல்டேஜோட சரிங்களா. கேல்வனோமீட்டர் ஆஃப் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன், கேல்வனோமீட்டர் அப்படின்னாலே, கேல்வனோமீட்டர்னாலே ஒரு கேல்வனோமீட்டர் அப்படின்னாலே ஜின்னு சொல்லியிருக்கேன். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜி 100 ஓம் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ளெக்ஷன் வென் 10 mA. அப்போ வெறும் 10 mA கரண்ட் போகும் பொழுது டிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா கிடைக்கிறது பேரு ஜின்னு அர்த்தம். விஜி கம்ப்ளீட் டிஃப்ளெக்ஷன் வென் 10 mA. What should be the value of something? Yes, கேக்குறாங்க. Measures up to 100 mA. அது வெறும் I. I-னா உனக்கு தெரியும் 100 mA. புரியுதா? I கொடுத்துருக்காங்க, IG கொடுத்துருக்காங்க, G. Yes, கேக்குறாங்க. சஞ்சய் குட் ஈவினிங். சொல்லுங்க.
ஜிக்கு 10 × 10⁻³, ஜிக்கு ஒரு 100, ஐக்கு ஒரு 100 × 10. ஐஜிக்கு ஒரு 10 × 10. மால ஃபுல்லா காலி. ஏன் காலி? 10, 100, 1000. 10³ − 3 − 3 கேன்சல். கீழே பாத்தீங்கன்னா 1/90. இந்த 10⁻³ காம்பிட்டர் பிளஸ் த்ரீ, புரியுதா? 10³ காமனா எடுத்திருக்க, அதனால போச்சுன்னா பிளஸ் த்ரீ போயிடுச்சுன்னா 100/9 தான் ஆன்சர். இந்த மாதிரி வரும். இப்ப இடத்துல பெரிய ட்ரிக்கி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. டேட்டா நீங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இந்த மாதிரி சம்பளம் நிறைய நிறைய நீங்க அவ்வளோ அவ்வளோ சரிங்களா? இன் ஆர்டர் டு சேஞ்ச், இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ரேஞ்ச் ஆஃப் கல்வனோமீட்டர் ஆஃப் ஜி ஓம் ரெசிஸ்டன்ஸ். பெரிய கல்வனோமீட்டர் வி வோல்ட் என்வி வோல்ட்டா மாத்தணும். இப்ப ஒண்ணு இல்ல, இது வந்து ஒரு வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் வந்து 10 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணும். இதே வோல்ட் மீட்டரு 100 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணணும்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நான் போடணும்? உங்களுக்கு தெரியுதா இந்த கான்செப்ட் என்னன்ட்டு? கால்வனோமீட்டர் கன்வெர்டட் இன்டு வோல்ட் மீட்டர். அப்ப பை கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்டு சீரீஸ் காம்பினேஷன், இப்போ டயக்ராம் பாருங்க. ஒரு கால்வனோமீட்டர் போட்டீங்க, அப்புறம் இங்க ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்க, வி ஈக்குவல் டு போற கரண்ட் ஐஜின்னு சொன்னீங்க, ஐஜி ஜி பிளஸ். இந்த வி வோல்ட் என்வி வோல்ட்டா மாத்துது, வி வோல்ட் என்வி வோல்ட்டா மாத்துது. என்ன சார் இப்போ இந்த ஜியோ எடுத்ததும் வெறும் கால்வனோமீட்டர் மட்டும் தான் இருக்கு? வெறும் கால்வனோமீட்டர் மட்டும் தான் இருக்கு. நான் போட்டது எடுத்தீங்கன்னா பயந்துவீங்க. வி ஈக்குவல் டு விஆர், விஆர் விக்கு பதிலா ஐஜி, அதற்கு பதிலா ஜி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன ரெசிஸ்டன்ஸ் தான் கனெக்ட் பண்ணல. இப்படி எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுவேன்? என்வி என்வி என் டைம்ஸ் ஆஃப் வி மாத்திரத்துக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்? இப்ப என்வி பை வி ரெண்டு டிவைட் ரெண்டு டிவைட் பண்ணா என்விக்கு ஜி பிளஸ் ஆர் பை ஒரு ஜி வி வி இன்னைக்கு ஆறு தானே வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து காமன் ஃபார்முலா n டைம்ஸ் அதிகமாக்குறீங்களே n − 180 தான். n − 180 n டைம் அதிகமாக்குறீங்கனாலே n − 180. இது ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து. இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் சொல்லி தரேன். சேம் மாடல் சேம் செல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கால்வனோமீட்டர் ஜிஓ ரேஞ்ச் இஸ் 1 வோல்ட் இனிஷியல் வோல்ட் கன்வெர்ட் இன்டு ரேஞ்ச் 10 வோல்ட். 1 வோல்ட் 10 வோல்ட்டா மாத்தணும் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி வேல்யூ சேம் ரெசிஸ்டன்ஸ் சார் இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க. ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 × g ன்னு சொல்லி கொடுத்தீங்க. என்
ஒன்னுல இருந்து டென், ஒன்னுல இருந்து டென் பார்த்தாலே தெரிஞ்சிடும். டென் டைம்ஸ், டென்ல இருந்து ஹண்ட்ரட், டென் டைம்ஸ், டென்ல இருந்து ஃபிஃப்டி, ஃபைவ் டைம்ஸ், ஒரு த்ரீ த்ரீ என் வேணும். இப்ப என் வேணும்னா பையனுடைய இனிஷியலையும் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஓ, டென் மைனஸ் ஒன் இன்டு ஜி, வோல்ட் மீட்டரோட ரேஞ்ச இன்க்ரீஸ் பண்ணுங்க. வோல்ட் மெஷர் வோல்ட் வோல்ட் அப்படின்னா என்ன சார் காமன் என் மைனஸ் ஒன் என்னன்றது என்ன, எத்தனை டைமா நீங்க மாத்த போறீங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல சொல்லிக்கோங்க, உங்களோட கேள்வி நான் வெயிட் பண்ற பதில் சொல்லு. R equal to n minus 1 into G. 1 volt ல இருந்து 100 volt ஆ மாத்துறாங்க. அப்ப 100 minus 1 into G, G க்கு பதிலா 1 ohm. 99 into 1 ohm 99. ஒரு மாடல் சூப்பரா உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட் மீட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்னாலே n மைனஸ் ஒன் இன்டு ஜி, இந்த என்னன்றது எத்தனை டைம் நீங்க அதிகப்படுத்தணும்னு யோசிக்கணும். வந்து தான் வந்துட்டீங்க அப்படி தொண்ணூத்திட்ட பார்த்துருக்கோம். தேர் ஆர் 3 வோல்ட் மீட்டர் சேம் ரேஞ்ச், சேம் ரேஞ்ச்னா 20 வோல்ட் 20 வோல்ட் 20 வோல்ட் மெஷர் பண்ணோம். ஆனால் அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், 10,000, 8,000, 4,000. பெஸ்ட் வோல்ட் மீட்டர் எதுவுமே சொல்லுங்க. ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன், ஐடியல் வோல்ட் மீட்டர் இட் ஹாஸ் அ இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் அது ஒரு நல்ல வோல்ட் மீட்டர். நீங்களே சொல்லுங்க எந்த வோல்ட் மீட்டர் நல்ல வோல்ட் மீட்டர். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 1 10,000 இல்லனா 10^4 ரைட்டா. நல்லா கவனிங்க, ஐடியல் வோல்ட் மீட்டர் இட் ஆஸ் அ இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் வோல்ட் மீட்டர் இட் ஆஸ் அ இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தி ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் இஸ் தி பெஸ்ட் வோல்ட் மீட்டர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இது செல் கூட அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லிடுவோம். கேட்டுப்போ நான் என்ன 99 முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. அப்படின்னு 20% ஆஃப் மெயின் கரண்ட் பாசஸ் த்ரூ த கெல்வனா, போற கரண்ட் என்னவோ ஐ தான், போற கரண்ட் ஐ. 20% ஐ மேல போகுது, ரிமைனிங் 8% முடிய போச்சு. 20% ஆஃப் மெயின் கரண்ட் பாசஸ் த்ரூ த கால்வனோமீட்டர், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கால்வனோமீட்டர் ஜி. என்ன கேக் சும்மா சொல்லுங்க, என்ன கேக்குறா
சிம்பி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார் அவளால வர முடியாது சொல்லிருக்கு சார். சார் அப்படி இல்லை சார், இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கா சார். ஆமாம் ஆமாம் சார், இன்னைக்கு மட்டும் சார். ஓகே ஓகே சார். என்ன கேக்குறாங்க அதை சொல்லுங்க. சார் எஸ் கேக்குறாங்க சார். ரேஜியோட வேல்யூ 20%. உங்களுக்கு தெரியும் பெர்சன்டேஜ் எப்படி போடணும்? 20%. அதாவது ரேஜின்றது என்ன? 20/100 × i. ரேன்றது மெயின் ரேஜி. ரேஜிக்கு என்னன்னு கொடுக்க போறீங்க? ரேவை ஜிக்கு ஜி, ரீ மைனஸ் ஜி, ரீ மைனஸ் ரீ பை ரே. ஒரே மாடல் தான் இங்க இருக்கு. 2022 பேப்பர் எடுத்து போன வருஷம் கிடையாது, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 24, அதுக்கு முன்னாடி 23, அதுக்கு முன்னாடி 22. தெரியாம கூகுள்ல போட்டு ஞாபகம் என்ன சொல்லி கொடுத்தேன்? முதல்ல மீட்டர் பிரிட்ஜுக்கு பி 10, கியூ 30, L1 தெரியாது, ஒரு சைக்கிள் கொடுத்து போயிடும். என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்ததுல இருந்து எங்க போயிருக்குன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? ஏற்கனவே 10 30 10 30க்கு L1 எவ்வளோ? 25. L2 எவ்வளோ? இப்படியே 30 என்ன மாத்துறீங்கன்னா L1 75 L2 25. ஒரே ஒரு மாடல் இருக்கு
ஷிஃப்ட் ஆகுது தான் கேட்பேன். இதே மாதிரி அந்த கன்வர்ஷன் ஆஃப் கேலனோமீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர்ல அந்த என் டைம்ஸ் ஆஃப் வி சொன்னா இல்லையா, என் மைனஸ் 180 அந்த மாடல் ரொம்ப ரொம்ப 92. உங்களோட கேள்வி நீங்களே பதில் சொல்லி முடிங்க. யாராவது டக்குன்னு சொல்லி இவ்வளோ பாஸ்ட் சொல்லுன்னு பாக்குறேன். ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட சொல்லுங்க, இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரிஸோட கனெக்ட் பண்ணா கால்வனோமீட்டர் ஆக்ட் ஆஸ் எ வோல்ட் மீட்டர். இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்பாங்க, தாராளமா கேட்கலாம். நீ நினைக்கிற மாதிரி 45 சம்மா இருக்கும்னு அவசியம். இது ஒரு ட்விஸ்டட் சம்பல் 93. நாளையில இருந்து ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சர் அப்புறம்தான் தெரிஞ்சது. ஒரு சாதாரண பாருங்க, இது ஒரு மீட்டர் பிரிட்ஜ் சார். நீங்க போய் போட்ட மீட்டர் பிரிட்ஜ் வேற மாதிரி இருந்துச்சு. மீட்டர் பிரிட்ஜ் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுவோம். நார் ஒன்னும் ஒரு ஆர் ஏசின்றதுதான் பேலன்சிங் லென்ஸ், அதான் எக்ஸ். உங்களுக்கு புரியுதா? எக்ஸ் நீங்க L1 படிச்சீங்கல்ல, அததான் அவன் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் டு நல் டிஃப்ளெக்ஷன். உனக்கு தெரியுமா நல்லா 0, கால்வனோமீட்டர் ஷோ 0 டிஃப்ளெக்ஷன், அதான் நல் பாயிண்ட். அதாவது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரிட்ஜ் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகணும்னா கண்டிஷன் என்ன? L1/100 - L1 இதான் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்கு கண்டிஷன். என்ன பிரச்சனைனா, வாட் would be the value, radius of the wire AB, doubled. In the AB wire இருக்குல்ல, in the wire double, அதோட radius double ஆகும். Radius double ஆகும் பொழுது null point என்ன ஆகும், என்ன ஆகும்னு கேட்கும். நீங்க எல்லாம் புத்திசாலி பிள்ளைங்க, கரெக்டா பாருங்க. இந்த ஃபார்முலாவில் எங்கேயாவது ரேடியஸ் சும்மா சொல்லுங்க பாய், இந்த ஃபார்முல எங்கேயாவது ரேடியஸ் இப்ப ரேடியஸ் இல்ல, ரேடியஸ் பேலன்சிங் பாயிண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? முதலுக்கு தான் வெயிட் பண்ணுங்க. ரேடியஸ்க்கும் பேலன்சிங் லென்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இது இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட்? என்னதான் நீ ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அது என்ன வேணாலும் பண்ணி, இந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான், R1 R2 சேஞ்ச் பண்ணா மட்டும்தான், உனக்கு தெரிஞ்ச பிக்யூவை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் பேலன்சிங் லென்த் மாறும். வயரோட ரேடியஸ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பேலன்சிங் லென்த் மாறாது. அப்போ நோட்ஸ்ல ஒரு வார்த்தை இந்த இடத்துல எழுதணும், ரேடியஸ் ஆஃப் த வயர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பேலன்சிங் லென்த் எழுதணும். தெரியாம இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் டிக்ரீஸ் பண்ணுவாங்களே என்னன்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் 94. In the following circuit, the resistance of the voltmeter 10,000 ஒன்னு பண்ணாத resistance of voltmeter அப்படின்னு RV எழுதிக்கும். அம்மீட்டரோடது 20 ஓம். உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜின்னு சொல்லணும், அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் RA சொல்லணும். சாதாரண ஃபார்ம் V equal to வெறும் ஐயா, V equal to வெறுமனே ஐயா,
பாருங்களேன், ஜென்ரலா வி ஈக்குவல் டு ஐஆர் தானே, ஆருக்கு பதிலா அங்க ரெண்டு ஆர் மேல தெரியுதா? இங்க சார் ரெண்டு ஆர் தெரியுது, ஆர் பிளஸ் ஆர் ஏ. இங்க வோல்ட் மீட்டர் பேரலா இருக்கிறதுனால உனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்க கூடாது, நேரா போறதை மட்டும்தான் எடுத்துக்கணும். வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் ஏ. வி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 வோல்ட்னு கொடுத்துருக்கு. ஐ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/10. அந்த லைனை படிங்க, தி ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் மேல போற கரண்ட் தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. 1/10 ஆர் தெரியாது சார், ஆர்ஏ தெரியும். சால்வ் பண்ணுங்க, இந்த பக்கம் வந்தா 120 ஆர் பிளஸ் 20 பார்த்ததுமே தெரியுது. சரிதா, சோ மாடல் கத்துக்கிட்டீங்களா? மேல இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர் பிளஸ் 94 இல்லையா? 95 சால்வ் பண்ணிட்டோம், 96. நான் உனக்கு ஒரு 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 1 மினிட் டைம் தரேன், இந்த சம்மை மட்டும் ட்ரை பண்ணு, சம்மை மட்டும் ட்ரை பண்ணு, உனக்கு தெரியும் சம் சூப்பரா சால்வ் பண்ணு. 1 மினிட் ஃபுல்லா எடுத்து. இப்பதான் கொஞ்சம் சால்வ் பண்ணுமா? தனஸ்ரீ 5 எப்படி சார்? செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 1/9 96. நல்லா செக் பண்ணு. ஓடி பிச்சா fraction of current passes through the galvanometer. Fraction of current passes through the galvanometer. Fraction என்ன? Fraction னா டோட்டல்ல எவ்வளவு போகுதுன்னு கேக்குறாங்க. பை எங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, 30 ரூபாய் மட்டும் செலவு பண்ணும். அப்ப டோட்டல்ல எவ்வளவு செலவு? Fraction of expense 30 ரூபாய். டோட்டலா ஐ போகுது, அதுல ஐஜி மட்டும் எவ்வளவு போகுது? ஐஜிக்கு ஐக்கு ரேஷியோ சொல்லு. இதுக்கு முதல்ல ஃபார்முல எழுதிக்கோ. ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? எஸ் ஈக்குவல் டு விஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி. ஐஜி தெரியாது, 4 ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு 36 பை ஐ மைனஸ் ஐஜி. I minus 8. 9 times. I minus IG equal to 9IG. I equal to 10IG. உனக்கு என்ன புரியுது? என்னோட கேள்வி IG by I. அப்ப 10 கீழே வந்து 1/10 தான். சரி, இந்த மாதிரி சமயம் நீங்க நல்லா கத்துக்கிறது ரொம்ப
நல்லா நல்லா கத்துக்கிட்டீங்களாப்ப. அவங்க என்ன கேட்கறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் கரண்ட் டு பாசஸ் த்ரூ த கலனோமீட்டர், டோட்டல் கரண்ட்ல எவ்வளவு போகுதுன்னு கேட்குறீங்க. ட்ரை பண்ணுங்க. கலனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிஃபரண்ட் ஜியோனோமீட்டர். ஃபுல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரண்ட் 10⁻⁵ ஆம்பியர். ஃபுல் டிஃப்ளெக்ஷன் பாரிய கரண்ட். எப்பெல்லாம் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் ஒரு வார்த்தை வச்சு படிக்கிறீங்களோ அப்பவே அது ஐஜின்னு வேல்யூ ஆஃப் மார்க் போட்டுக்கணும். அம்மீட்டர் ஆஃப் 1 ஆம்பியர் அது டோட்டல் கரண்ட். என்ன கேட்கறாங்க, எஸ் கேட்கறாங்க, டைரக்ட் ஃபார்முலா சால்வ் பண்ணிக்கோ. VGG by VBC. IG over 10⁵ plus 1 minus 2. இந்த சைடு மேல 10⁻⁶ கீழே கவனிய 1 minus 10⁻⁵ இப்படி என்ன அர்த்தம், 1 minus 0.1. அப்போ 1 minus இத்தனை வேல்யூன்றது இட் இஸ் நெக்லிஜிபிள். உனக்கு தெரியுது இல்லையா, 1ல இருந்து 0.000 பெரிய வேல்யூ ஒண்ணு மாறாது. அப்போ இட் இஸ் 10⁻³ நியூமரிக் எலிங். உங்களுக்கு புரியுதா, 1 minus 10⁻⁵ எப்படி சால்வ் பண்ணணும்னு குழப்பிட்டு இருக்காங்க. 10⁻⁵னா 0.401. இப்ப என்ன பண்ணணும், 1 minus 0.000 போட்டீங்கன்னா ஆன்சர் பெருசா மாறாது, ஒண்ணுதானே வரும். இப்போ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் 2 10⁻³ கவனமா புரியுதா. ஒரு நிமிஷம், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கனெக்டிங் சீரிஸ் சீரிஸ் நாலே 10%. திஸ் காம்பினேஷன் இஸ் கனெக்டட் டு 1 gap meter. அப்போ இதுதான் கேப் 1. கேப் 1ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பி எடுத்துக்கலாம். பி பி வந்து 10+ ஆகும். கேப் 2ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஆர். எடுத்துக்கலாம் L1 50 cm. அவங்க என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட் நாளைன்னா நல்லா பண்ணீங்க. மீட்டர் விஜயில ரெண்டே வாங்க, ரெண்டுதான் ரெசிஸ்டன்ஸ். ஒரு 10 ஓம் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணேன், நான் கேப் 1ல கனெக்ட், கேப் 2ல ஆர் 2 கனெக்ட் பண்ணேன். பேலன்சிங் பண்ணி 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம் நவ தி பேலன்ஸ் பாயிண்ட் 40 cm. அப்போ 40/60 அப்படிதான் வார்த்தையை வச்சு அப்படி ஈக்குவேஷன் தான் நம்ம எழுதணும். சார் இந்த 10 ரிமூவ் பண்ணீங்க, 10 ரிமூவ் பண்ணா
கார்பன் பை ஆட்டோன்னா எடுது படிங்க, 0 0 போயிடுச்சு, 2/3 ஆயிடுச்சு, 3 R1 ஈக்குவல் 3 R1 ஈக்குவல் 2 R ரைட்டா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, R2 equal to 3/2 times of R1 எதலாமா, 2 கீழே இறங்கிடுச்சு. சப்ஸ்டிட் பண்ணு, 10 + R1 ஈக்குவல் இந்த R2க்கு பதிலாக 3/2 R1. அப்போ திரும்பி 1.5 R1 - R1 ஏன் 3/2 1.5 5 R1 3 2 R1 ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸை கனெக்ட் பண்ற ஒரு 10 ஓம் ஓடு கேப் 1 கனெக்ட் கேப் 2 ல R2 கனெக்ட் பேலன்சிங் லென்த் 50-50. இப்ப அந்த 10 ஓம் ரிமூவ் பண்ணிடுறேன், ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ண என்ன ஆகும், பேலன்சிங் லென்த் போயிடுது, 20க்கு வந்து L2 வந்து 60க்கு போயிடுது. இப்ப R1 என்ன ஆகும் கேக்கு, R1 R2 ரெண்டுமே கேக்கு, ஆனா இந்த கொஸ்டின்ல வெறும் R1 மட்டும் கேட்டிருக்காங்க ரைட்டா. இப்ப எனக்கு கவனமா பதில் சொல்றாங்க, இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா இல்லைன்னா யாருக்கா திருப்பி ஈஸியா எட்டாவது கேஸ் என்ன பண்ணீங்க, 10 ஓம் ரிமோட் ரிமோட். அப்ப ரிமோட்னா கேப் பண்ணி கேப் 10 ஓம் ரிமூவ் பண்ணா இது ஆர், இது ஆர் டு அப்படியே பேலன்சிங் லென்த் என்ன ஆயிருக்கு, 40க்கு வந்து3 R1 = 2 R R1 = R2 - 10 R2 தான் எனக்கு
ஆன் டூ ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆஃப் ஆர் 1 சம் 3 ஓ 1.5 ஆர் ஆப்ஷன் 1 கூப்பவே தெரியல ஒரே வருஷம் The galvanometer having a resistance D and current IA flowing in it. IA da IG produces full scale deflection. Now if S1 value shunt which converts meter range is 0 to I. இதுமே ரெண்டு கேஸ் வச்சுதான் நீங்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபார்முலா, கேலனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஜி, போற கரண்ட் ஐஜிக்கு தான் ஐஎன் ஃபுல் ஸ்கேல் டிஃபரன்ஷியல். டங் எஸ் ஒன் வேல்யூ அம்மீட்டரோட ரேஞ்ச் 0 டு ஐ. அதே எஸ் டூ 0 டு 2 ஐ. எஸ் ஒன்னுக்கு எஸ் டூக்கு என்ன சம்பந்தம்? அதுல எஸ்னா என்ன எழுதுவீங்க? ஐஜி ஜி பை ஐ மைனஸ் ஐஜினு எழுது. தனித்தனியா ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். S1க்கு ஒண்ணு எழுதணும், S2க்கு ஒண்ணு. S1க்கு இங்க ஐஜிக்கு பதிலா ஐ ஜி ரேஞ்ச் ஐ மைனஸ் ஐஜி ஐஏ. S1ஓட ரேஞ்ச் என்ன? 0 டு ஐ. 0 டு ஐ சிம்பிள் என்ன? எஸ் டூ எழுதுனேஜி. எவ்வளவு ரேஞ்ச்? 2i. 2i மைனஸ் ஐ. இப்ப அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப சிம்பிள் சார். அவங்க சொல்லியிருக்கிறது அப்படியே ஈக்குவேஷன் எழுதணும். எஸ் ஒன்னோட ரேஞ்ச் 0 டு ஐ, அப்ப ஐக்கு பதிலாக ஐ போடணும். எஸ் டூவோட ரேஞ்ச் 0 டு 2i, ஐக்கு பதிலாக 2i. இப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணு. மேல இருக்கிறது ரெண்டு கேன்சல் ஆயிடும். டினாமினேட்ல இருந்து மேல போயிடும். அப்படின்னா 2i மைனஸ் ஐஏ பை
ஐ மைனஸ் எல். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்க பாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அது வார்த்தையா மாத்திக்கணும். ரேஞ்ச் சொல்லிடுவாங்க. இப்ப 0 to 20 நீங்க 20 தான் வெயிட் பதிலாக 15, 0 to 40 வெயிட் பதிலாக 15. அந்த ரேஞ்ச் இத்தனை ரேஞ்ச் இருக்கு. எனக்கு தேவை இருக்கிறதுனால மேல போயிடும்.